தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளக்காடு பகுதியில் உள்ள உப்பளங்கள் களிமுகங்களில் இந்த வருடம் அரியவகை பறவையான ஃப்ளமிங்கோஸ் என்கிற பெரிய பூநாரைகள் அதிகளவில் வந்துள்ளன. இந்த பறவைகளானது இங்குள்ள உப்பளங்களில் சிறிய வகை பூச்சி இனங்கள், இறால் சிறிய இறால் குஞ்சுகள் மற்றும் ஆல்கே போன்றவற்றை உணவாக உட்கொள்வதற்கு வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வலசை இங்கு டிசம்பர் முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் வலசை கொண்டிருக்கின்றன. சென்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக அளவில் 1400க்கும் மேற்பட்ட பெரிய பூநாரைகள் இங்கு வந்துள்ளன. இதை இங்குள்ள சமூக ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் இந்த பறவைகளை கண்டுகளித்து செல்கின்றனர். இது நம்ம இது இங்கே இந்த இடத்திற்கு இந்த வருடம் அதிக அளவில் வந்திருப்பது இங்கே உள்ள தட்பவெப்ப சூழ்நிலை அதிக தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற வரும். கடந்த ஆண்டை விட இந்த வருடம் அதிக மழைப்பொழிவு பெய்ததன் காரணமாக வெவ்வேறு இடங்களில் நீர்நிலைகளில் தண்ணீர் அதிக அளவில் உள்ளதனால் அதுக்குண்டான கால சூழ்நிலையில் இருப்பதனால் அந்த பறவைகள் அதிக எண்ணிக்கையில் இங்கு வலசை வந்துள்ளன. வன உயிரின காப்பாளரின் அறிவுறுத்தலின்படி இங்கே வலசை வரும் பறவைகளை தூத்துக்குடி வனச்சரகத்தின் அலுவலர்கள் மூலமாக அவ்வப்போது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த பறவைகளை வேட்டையாடவோ இல்லை பிடிப்பதற்காகவோ துன்புறுத்ததோ போன்ற செயல்களில் ஈடுபட்டால் இந்திய வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை அவர்களின் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பறவைகள் இங்கு வருவது இங்கு உள்ள சுற்றுச்சூழல் ஒரு நல்ல ஒரு சூழலை உண்டாக்குவதற்கு அதிக வாய்ப்பாக கருதப்படுகிறது. எங்களுக்கு ஊர் முள்ளக்காடு பக்கத்தில் சுனாமி நகர் தான். நாங்கள் இங்கே அடிக்கடி வருவோம். வரும்போது இங்கே டிசம்பர் மாதத்துலேருந்து இந்த பூநாரைங்கிற இந்த பறவை அதிகமாக இங்கே வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சிவப்பாக அழகாக இருக்குது. கூட்டம் கூட்டமாக நிறையா வருது. நாங்கள் குழந்தைக பெரியாளுங்க எல்லாருமே இந்த பக்கம் மாதிரி வாக்கிங் மாதிரி வரும்போது அப்படியே நின்று பார்த்து ரசித்து பிள்ளைங்களோட சேர்ந்து விளாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அதுமாரி இங்கே உப்பளத்துக்கு வர்றாங்கல்ல உப்பளம் வேலை பார்க்குறதுக்கு, அவங்களும் நின்று பார்ப்பாங்க. நல்லா அழகாக இருக்குது. எப்பயும் எந்த வருஷத்தையும் விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமான பறவைகள் வந்துட்டு இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குது.